அந்தமான் கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி உருவாகியுள்ளது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து 22ஆம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். பின்னர் தொடர்ந்து புயலாக வலுப்பெற்று வடதிசையில் நகர்ந்து மேற்கு வங்கம் வங்கதேச கடற்கரையை இது 25ஆம் தேதி நெருங்கும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 4 தினங்களுக்கு மன்னார் வளைகுடா, லட்சத்தீவுகள், மாலத்தீவு கடற்பகுதிகளில் சூறைக்காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் 21ஆம் தேதி கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும், 22, 23 தேதிகளில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளுக்கும், 24, 25 தேதிகளில் மத்திய மற்ற வடக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் 3 தினங்களுக்கு அநேக இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடமேற்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும்.